கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சொன்ன மாதிரியே ஈஸியான சிக்கன் ரெசிபியான ஃப்ரைட் லேஸ் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு லேஸ் பேக்கெட் எடுத்துக்கிறேன். 10 ருபீஸ் லேஸ் பேக்கெட்டு வேணும். அண்ட் தென் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வேணும். நல்லா குட்டி குட்டியான பீசஸாக இருக்கிற மாதிரி போன்லெஸ் சிக்கன் பார்த்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸ் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் குட்டி குட்டி பீஸாக எடுத்துருக்கேன். அப்புறம் உப்பு வேணும். உப்பு வந்து தேவையான அளவு. அண்டு பெப்பர் வேணும். பெப்பர் வந்து நான் இப்போ 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதான் பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் லேஸ் பேக்கெட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். லேஸை வந்து க்ரஷ் பண்ணாதான் வந்து நம்ம சிக்கனில் ஒட்டும். அதனால வந்து இப்போ நான் அந்த லேஸை வந்து க்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த லேஸை நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. நல்லா பொடி பொடியாக வர வரைக்கும் நான் க்ரஷ் பண்ணிக்கிறேன். தெரியுதா? அண்ட் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்பானிஷ் டொமேட்டோ டேங்கோ ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிக்கனில் நம்ம எடுத்து வச்ச உப்பை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சு பெப்பர் பவுடரை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவு வந்து மேரினேஷனுக்கு விட்டுறணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்து டீப் ஃப்ரைக்காக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயிற டைமில் நம்ம சிக்கனை வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைண்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிக்கனை நம்ம பைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கார்ன்ஃப்ளவர்லேயும் அப்புறம் வந்து லேஸ்லேயும் பைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணுறதுனால லேஸ் வந்து சிக்கனில் வந்து சீக்கிரமாக ஒட்டிக்கும். இப்போ லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பீஸில் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாம் சிக்கன் பீஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சிக்கனும் பைண்ட் பண்ணியாச்சு. எண்ணெயும் அதே போல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. அதே மாதிரி சிக்கனும் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இது எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். சவுண்டு கேட்டே தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதே அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ இது நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அன்டில் தென், டாடா, பை பை.